வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லியோ ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஃப்ரீ அப்ல இருப்பீங்க. அந்த படத்தினுடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டாப் யூடியூப் சேனல்ஸ்க்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்குமே, எப்போ அது நடக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம். ஸோ நாளையிலேருந்து நடக்க போதுன்னு நம்ம நேற்றுலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சேனல்லேருந்து இன்டர்வியூஸாக பாட்டோன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்ததுமே சில பேருக்கு நம்ம ஞாபகம் வந்திருக்கும், நம்ம ஃபாலோவர்ஸாக ரெகுலராக பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா நம்ம எவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணமோ அதில் சில விஷயங்கள் அவர் சொன்னது இருக்குது. ஸோ மொதல் அவர் ஷேர் பண்ண ப்ரொமோஷன்ஸ்லேயே நாம் ஷேர் பண்ண பாயிண்ட் எல்லாம் இருக்கும்போது அப்போ அப்டேட்ஸ்னாவுடைய அப்டேட்ஸ் எல்லாமே சிக்ஸர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா மொதல் விஷயம் என்னென்னா ட்ரைலர் டூரேஷன் நாம் என்ன ஷேர் பண்ணியிருந்தோம், பட டூரேஷனை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் ட்ரைலர் டூரேஷனை எடிட் பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸ்போஸ்டில் ஷேர் பண்ணியிருப்போம். சேம் அதுதான் அவரும் ஷேர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ட்ரைலர் வந்து படம் என்னவா இருக்க போதோ அதுதான் அந்த ட்ரைலரும் கட் இருக்க போகுது. ஸோ பெருசாக ஐப்புக்காகலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ அதுதான் அவரும் ஷேர் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு அவர் எடிட் பண்ணி ஷேர் பண்ணும்போது ரியலி ஹேட்ஸ் அப். இந்த இடத்துல அவரை பெருமைப்படுத்தியே ஆகணும். அதை சொல்லிட்டு இல்லை, அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே சாண்டி ரோலில் பார்த்து பயந்துட்டேன். கேள்விப்படும் போது அவர் ஒரு கில்லர், ஓகே சாதாரணமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல, பயந்துட்டேன், அந்த ரோல் பயங்கரமாக இருக்கும் போல அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு, இன்டர்வியூ ஸ்டார்டிங்லேயும் சரி எண்ட்லேயும் சரி சாண்டி ரோல் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பயங்கரமாக பேசுவீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதடுத்து இல்லை, எனக்கு ட்ரெய்லர்லேயே செம ஷாக்கிங்கான ஷாட்னா ஒரு ஆக்ஷன் போர்ஷன், விஜய்னா பிளாக் பனியன் போட்டுப்பல்ல பா, ஒரே மூச்சு திணற பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட்டு. இப்பரா பண்ணியிருப்பாரு அண்ணா அந்த ஷாட் அப்படின்ட்டு. அது ஒரு 20 days எடுத்தாங்களாம், அதுக்கேட்டே ரொம்ப ஷாக். 20 days எடுத்தது இல்லாமல் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போதே விஜய் நான் சொல்லிட்டாரா டூப்பே போடாமல் பண்ணலாம், ரொம்ப முடியலன்னா நான் சொல்கிறேன்னு சொன்னாராம். ஸோ அதே மாதிரி ஒரு ஷாட்டு 150 பேருக்கு மேலே விஜய் நான் தரன்னு இழுத்தடிப்பாங்களாம். ஸோ அந்த ஷாட்டில் எத்தனை பேர் நகம் கீறல் பட்டிருக்குமோ அதெல்லாமே பார்க்காம சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அண்ணா அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் லியோ படத்தில் ஆக்ஷனுக்கு பஞ்சம் இல்லை, ஆக்ஷன் பயங்கரமாக பார்க்க போகிறீங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆக்ஷன் வந்து செம்ம ஹிட்டாக இருக்க போது உங்கள் எல்லாருக்குமே. அது இல்லாமல் விஜய்னாக்கிட்டே பர்சனலாக கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி அண்ணா உங்ககிட்ட கஷ்டப்படுத்தி டேக் வாங்கியிருக்காங்களா அண்ணா அப்படின்னு கேட்டாராம். ஸோ அதுக்கு இல்லவே இல்லை, உசுரை மட்டும்தான் விட்டு வச்சிருக்க, மீது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த போர்ஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காரு போல. அப்படி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ போர்ஷனில் வந்து பல ஆக்டருடைய ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டி இவங்கெல்லாம் லியோ படத்தில் இருக்கிற மாதிரி டாக்ஸ் இருக்குது, இதில் யாருன்னா நீங்கள் சொல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஷேர் பண்ணும்போது அவர் எல்லா லிஸ்ட்டையும் பார்த்துட்டு நாங்கள் ஷேர் பண்ணாத ஒருத்தர் இதில் சர்ப்ரைஸாக இருக்காரு, நீங்களே பார்த்து கெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னாரு. அப்போ பார்க்கும்போது அர்ஜுன் தாஸ் இருந்தார், ஜாஃபர் இருந்தார், அவர் இருக்காரு, நாமளே ஷேர் பண்ணோம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் ரோலாக அவங்க போயிடுவாங்க, ஆனால் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது அனுரக் கைஷப் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த கேமியோ ரோல் வந்து கண்டிப்பாக ஒரு கதைக்கு முக்கியமாகவும் கதையை திருப்பி விடக்கூடியதாகவும் இருக்கலாம் அந்த கேமியோ ரோல்ன்றது. ஸோ அதனால் அவர் தான் சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லியோ படம் எல்சியூவில் இருக்கா, யாராக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்டர்வியூ பண்ணுறாருன்னா மொதல் கேள்வி தான் கேட்கணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது இன்னும் 10 நாளுங்க படம் வட்டுங்க, வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். ஸோ அதோடு இல்லை, எல்சியூவா இல்லையான்னு நாங்கள் இப்போவே சொல்லிட்டோன்னா நீங்கள் அதை மனசுலே வச்சுட்டு போயிட்டு இந்த படம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அது உங்களை மனநிலையை கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லும் போது அப்படி என்ன எல்சியூன்னு சொல்லிட்டா யாரா ஃபீல் பண்ண போகிறா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்போது இப்படி சொல்லும் போது இருக்காதோ அப்படின்னு ஒரு எங்கன்னா ஒரு பட்சத்தில் நான் இல்லைன்னு சொன்னால் கூட இன்னொருத்தர் இருக்குன்னு சொன்னாலும் என் மனநிலையில் கொஞ்சம் எல்சியூவாக இருந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சா கூட இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா எல்சியூவில் இருக்காதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இன்டர்வியூ பார்த்த அப்புறம் இவர் சமாளித்து ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் நீங்கள் ஓப் இருக்குன்னு நம்புறீங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். எனக்கு மனநிலை அவர் சொல்லும் போது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஸோ அவர் சொன்னது எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நிறையா நானே பண்ணியிருக்கேன், அது இதில் இருக்குது. ஸோ அதுதான் நாமளும் சொல்லியிருக்கோம், அது 100% லோகேஷ் அண்ணா படம், இப்படி தான் அண்ணா எடுப்பாருன்னு நினச்சி போயிடாதீங்க. அண்ணனே செம எக்ஸ்பிரிமெண்ட்லாம் சில விஷயங்கள் இருக்குது, விஜய்னா படமும் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் இதில் இருக்க போது. இது வரைக்கும் பண்ணாதது தான் விஜய்னா இதில் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு, இவரே பண்ணாதது சில விஷயம் இதில் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று சிஜியை நம்ப மாட்டேன், ஆனால் இதில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது இல்லாமல் நீங்களே கேட்பீங்க, ஏண்டா லூசு எல்சியூ இருக்காதுன்றியே, அப்புறம் எப்படி கமல்ஹாசன் அவர்கள் வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் மீட் பண்ணும், சென்சாரில் மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு, ஒரு படத்தில் இல்லாமையா அவர் அந்த படம் டீமெல்லாம் மீட் பண்ணுறாரு பிகேண்ட ஒர்க்கு கூட அப்படின்னு கேட்கலாம். அப்போ தான் எனக்கு ஒரு சைட் சோர்ஸ்லேருந்து ஒரு தகவல் கிடைச்சிது என்னென்னா,
இது மாதிரி விக்ரம் சக்சஸ் மீட்ல கமல்ஹாசன் அவர்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு, தளபதி தம்பி அவர்களை வச்சு நம்ம தம்பி படம் பண்ண போறாரு அடுத்து. அந்த படம் என் தம்பி படம் மட்டும் இல்லை, என் படமும் தான். என்னுடைய ஹெல்ப் எதுனா அந்த படத்துக்கு பண்ண வேண்டியதா இருந்தா முதல்ல நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி அவர் டப்பிங் ஸ்டுடியோ அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கலாம், இல்லை சென்சார்ல சில இஷ்யூ போனதெல்லாம் தெரிஞ்சில்ல, ஸோ அதுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன், இன்னும் ஒரு சாங் வர வேண்டியது இருக்குது, மெலோடி ட்ராக் இருக்க போது ரொமான்டிக்கா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் ட்ராக் இருக்கு மாஸ்டர் த பிளாஸ்டர் மாதிரி ரிங்டோன் மெட்டீரியல், அது லோகேஷ் அண்ணனுக்கே ஃபேவரட்டாக பார்த்துக்கோங்க, இன்டர்வியூலேயே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அதான் சொல்லியிருக்காரு, ரிமைனிங் இன்னும் மூணு சாங்ஸ் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா மெலோடி ட்ராக் ஒன்று, இங்கிலீஷ் ட்ராக்கு அதுவும் விட்டுருவாங்க போல, விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது இல்லாமல் சென்டிமெண்டல் ட்ராக்குன்னோமே அது ஒன்று இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் பார்த்துக்கோங்களேன், ஆல்ரெடி ரெண்டு வந்துருச்சு, இப்போது அகைன் ஒரு மூணு, மொத்தம் மூணு இல்லைனா நாலுன்னு சொன்னோம். நாம அந்த இங்கிலீஷ் ட்ராக்கை பிஜிஎம் ட்ராக்காக எடுத்துக்கிட்டோம், ஆனால் அவர் சாங்ஸாகவே சொல்கிறாரு, அப்போது மஜாதான் இல்லை, அப்போது நாம் சொன்னது எல்லாமே இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே மாதிரி படத்தில் ஐனா போர்ஷன்ன்றது 10 minutes வரும். இந்த படத்துடைய அவுட்புட் இது வரைக்கும் டெக்னிக்கல் வைஸ் இந்த ஒரு படம் மாதிரி இது வரைக்கும் நம்ம இதில் வரலை ஸ்டில் நவ் அப்படின்னு தான் நாங்கள் மற்ற டீமுமே நம்பிட்டுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு பெருசாக பேசப்படும். ஸோ சிஜி டீம்ஸை ரொம்பவே பாராட்டுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ கேட்டு ரொம்பவே கூஸ்பம்ஸ் தான்.